பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் என விடியா அரசுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. தரமற்ற நூல்களை வழங்கியதால் வருகின்ற தை பொங்கலுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை களைந்து குறித்த காலத்தில் வழங்க வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தை பொங்கலையொட்டி தமிழக மக்களுக்கு இந்த விடியா திமுக அரசு 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பச்சரிசி சர்க்கரை வழங்கப்படும் என்று அறிவித்தது. இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதை நினைவுபடுத்தி 2023 தை பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்புடன் 5000 ரூபாய் பொங்கல் பரிசும் ஒரு முழு செங்கரும்பும் வழங்க வேண்டும் என்று இந்த விடியா அரசை வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டிருந்தேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தை பொங்கலையொட்டி தமிழக மக்களுக்கு செங்கரும்பு வழங்காமல் கரும்பு விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து கழக விவசாய பிரிவினுடைய சார்பில் 2/1/2023 அன்று திருவண்ணாமலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தேன் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கரும்பு விவசாயிகள் மற்றும் மக்களுடைய உணர்வுகளுக்கு கழகம் வடிகால் அமைப்பதை உணர்ந்த இந்த விடியா திமுக அரசு கோரிக்கை ஏற்று பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதேபோல் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது கோரிக்கை வைத்து பொங்கல் பரிசு தொகையான 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை தான் வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். விடியா திமுக ஆட்சியில் கடந்த தை பொங்கல் திருநாளுக்கு கரும்பை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டதையும் ஒரு கரும்புக்கு சுமார் 32 முதல் 40 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து இடைத்தரகர்கள் மற்றும் வியாபாரிகள் வழங்கியும் விவசாயிகளுக்கு போய் சேர்ந்த 12 முதல் 18 ரூபாய் வரை மட்டுமே என்பதையும் இதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டிருந்ததையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எனவே வருகின்ற தை பொங்கலுக்கு இடைத்தரகர்களிடமிருந்து வியாபாரிகளிடமிருந்தும் கமிஷனுக்கு கரும்பை வாங்காமல் நேரடியாக செங்கரும்பு விவசாயிகளிடமிருந்து கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். தலைவலி தீர்வதற்குள் வயிற்று வலி வந்த கதையாக, கரும்பு பிரச்சனை முடிவதற்குள் விலையில்லா வேட்டி சேலை பிரச்சனை பூதாகரமாக வெடித்துள்ளதாக செய்திகள் வலம் வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ள அவர், 2023 தை பொங்கலுக்கு வழங்க வேண்டிய வேட்டி சேலை நெய்யும் பணி இந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் ஆட்சியின் அகோர பதியால் முடங்கி போய் இருப்பதாக நெசவாளர்களும் கூட்டுறவு சொசைட்டிகளை சார்ந்தவர்களும் புகார் தெரிவிப்பதாக செய்திகள் வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஜூலை மாதமே வழங்க வேண்டிய துணி நெய்யும் உத்தரவுகள் அக்டோபர் மாதம்தான் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய நூல் நவம்பர் இறுதியிலும் டிசம்பர் முதல் வாரத்திலும் தான் வழங்கப்பட்டுள்ளது என்றும் செய்திகள் வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மேலும் துணி நெய்வதற்கு உதவாத தரமற்ற நூல்களை அரசு கொள்முதல் செய்து வழங்கியுள்ளதாகவும், துணி நெய்யும் போது தரியில் நைந்து போன நூல் அருந்து துண்டு துண்டாக விழுவதால் துணி நெய்ய முடியாமல் நெசவாளர்கள் பரிதவிப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதனால் 90% நெசவாளர்கள் தங்களுக்கு சப்ளை செய்யப்பட்ட நூல் பேரல்களை அரசுக்கே திருப்பி அனுப்பி வருவதாகவும், தரமான நூல் தந்தால்தான் வேட்டி சேலை தயாரிக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக பல செய்திகள் வருவதையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக வரும் தைப்பொங்கலுக்கு ஏழை எளிய மக்கள் அனைவரும் உடுக்க உடை என்ற புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவு திட்டம் பாழாகும் சூழ்நிலையை இந்த அக்டோபர் அரசு ஏற்படுத்தி இருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 2023 தை பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்காவிடில் வேலையை இழக்கும் நெசவாளர்களையும் ஏமாற்றப்படும் ஏழை எளிய மக்களையும் ஒன்றிணைந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று இந்த விடியா திமுக அரசை எச்சரிப்பதாக அந்த அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
பாலாஜி